ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெத்தலை செடி எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்களுக்கு வெத்தலை செடி பதியம் போட தெரியல, அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏற்கனவே நம்ம வீட்டில் வெத்தலை செடி வச்சுருந்தோம்னா அதில் ஒரு நீல கிளையை நம்ம எடுத்துக்கிறணும். அந்த கிளையில் நடுவில் உள்ள வெத்தலை எல்லாத்தையுமே நம்ம பறிச்சுக்கிறணும். பறிச்சுட்டு அந்த தண்டுடைய முனப்பகுதி வெளிப்பக்கமாக வலது பக்கமாக வர்ற மாதிரி வைக்கணும். ஒரு சின்ன பாக்ஸில் பாதி அளவுக்கு மண் எடுத்துக்கோங்க. அந்த பாதி அளவு மண் இருக்கிற இடத்துல இந்த தண்டில் அந்த தெரியுது பாருங்கள், இந்த இடம் இந்த இடம், இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம மண்ணுக்குள்ளே வர்ற மாதிரி பதிச்சு வைக்கணும். அப்போ தான் அதிலேருந்து வேர் வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அடிப்பகுதியில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் நம்ம மண் போட்டு விட்டுறணும். பாக்ஸில் ஓட்டை போடணும், அது ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டை வழியாக தான் நம்மளுக்கு செடி வந்து சுவாசிக்கும். அந்த ஓட்டை போடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா செடி அழுகிரும், வளராது. அதனால் அந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுட்டு மேல் பக்கமாக கொஞ்சம் மண்ணை போட்டு பாக்ஸ் ஃபுல்லாகிற வரைக்கும் நிரப்பி வச்சுருங்க. இதுதான் பதியம் போடுற முறை. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15-20 நாள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு டெய்லி ஒரு தடவை தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்லா செடி வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செடி 2 இலை இருக்குது, இது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 இலை வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுதான் நம்ம பதியம் போட்டு எடுக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு 2 இலை நல்லா வளர்ந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். வெத்தலை செடி இப்போ ரொம்ப மருத்துவ குறிப்பு மாதிரி ஆயிடுச்சு. வெத்தலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ உள்ள கொரோனா பிரச்சனைக்கு வெத்தலை நிறையா சாப்பிட்றது, கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நீங்கள் மண் போட்டு மாற்றி உரம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வெத்தலையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். உரம் போடுற வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.